காவேரி ஆத்துல இருந்து 8 கிலோல ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அத நாம சுட்டு சாப்பிட போறோம். இப்போ நம்ம காவேரி ஆத்துல இருந்து பிடிச்ச மீனை மேல இருக்கிற செதில்ல எடுத்து சுத்தம் பண்ண போறோம். வாங்க சுத்தம் பண்ணலாம். இந்த மேலகிர முள்ளல எடுத்துருங்க அப்பதான் நம்ம சாப்பிறப்ப எதுமே குத்தாது சாஃப்ட்டா இருக்கும் எந்த அளவுக்கு மேலகிர செதில் எடுக்கறீங்க அந்த அளவுக்கு தான் அந்த மீனோட டேஸ்ட் இருக்கும் மீனை ஒரு அளவுக்கு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மீனை கழுவலாம் சுத்தமா மீனோட வாய் பாருங்க எப்படி இருக்குன்னு அவ்வளோ பெருசா இருக்குன்னு நம்ம சூப்பரா மீனை சுத்தம் பண்ணிட்டோம் இதுக்கு மேல இத அப்படியே கீத்து கீதா கீரல் போட்டு அப்படியே சமைக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்றீங்களோ அப்பதான் வேகறப்ப நல்லா வேகும் அந்த மசாலாவும் இதுக்குள்ள நல்லா போக போகும் இந்த சைடு திருப்பி போட்டு நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிடலாம் இந்த மீனை பத்தி சின்னதா ஒரு கதைங்க இந்த வளர்ந்த மீன் வந்து பாத்தீங்களா ஒரு குட்டி மீனை பத்தி கேட்டிருக்குது உன்ன மட்டும் கடவுள ஊனமா படிச்சிட்டு போல நீ வளரவே மாட்டேங்கற அப்படி சொல்லி டெய்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்துக்குது ஆனா அந்த மீனுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வளர்ந்த மீனை தான் புடிச்சு புடி அறுப்பாங்க அப்படினு பாருங்க எப்படி அறுத்திட்டு இருக்கானே நீங்க பாருங்க இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸா சின்ன சின்னதா அப்படி கட் பண்ணினோம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே பழனி படிக்கிட்ட மாதிரி அப்படியே அடிக்கடிக்கா இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணாதான் இதுக்குள்ள மசாலாலாம் நல்லா சூப்பரா வைக்க முடியும் இப்போ இந்த மீனை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாம் வாங்க சரி நம்ம மேலக்கு வந்து இத எடுத்து போட்டு நல்லா ஃபுல்லா இடிச்சு எடுத்து போறோம் இடிச்சு எடுத்து மீன் மேல தடவ போறோம் தூள மையற அளவுக்கு இடிச்சு எடுத்துறலாம் பாருங்க நல்லா அப்படி தூள் தூள மஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கணும் இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு பத்தறதுக்கு முன்னாடி இந்த இலைய வச்சு மீனுக்கு அரைச்சு எடுத்த மிளகு நல்லா தடவிடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்த மிளகையும் கல்லுப்பு கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீன் மேலே தடவ போகிறோம் அப்போ தான் அந்த மீன் மேலே ஏதாவது கிருமி இருந்தாலும் எல்லாமே அணிஞ்சிடும் நல்லா கல்லுப்பு வச்சு நல்லாவே தடவி எடுத்துக்கலாம் இந்த மிளகும் உப்பையும் போட்டு வச்சா தான் நல்லா ஊறிட்டு இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்
அதுவும் ரொம்ப உப்பு போட்டுறேன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி நல்லா தடவுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ மிளகு அரைச்சி வச்ச மிளகு நல்லா திருப்பி திருப்பி நல்லா நல்லா மிளகு நல்லா தடவிங்க. ரொம்ப தட வேணாம், ஓரளவுக்கு நல்லா மீனும் ஆவரேஜாக நல்லா இந்த மீன் நல்லா உப்பு மிளகுலாம் தடவுனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஊறட்டும். நல்லா ஊற ஊற தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பும் மிளகு நல்லா உள்ள இறங்கும். வாங்க நம்ம மசாலா அரைக்கலாம். இப்போ நம்ம கிராமத்து அழகிய பெண்கள் நம்ம சமைக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்போ சுத்தம் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக நம்ம சுத்தம் பண்ணிடலாம். நம்ம மீன் ரெடி பண்ணியாச்சு. இந்த மீனுக்கு தேவையான மசாலா பொருள் ரெடி பண்ணலாம். மசாலாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம் வாங்க. மாயலை நம்ம இந்த மீனுக்கு டிஃப்ரெண்ட்டாக மசாலா செய்ய போகிறோம். மாயலை, புளிய இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறங்கிறத வாங்க பார்க்கலாம். வந்து நல்லா சுத்தமாக கழுவுனேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே இயற்கை பொருள் வச்சு செஞ்சுட்டுக்கிறோம். நல்லா கருவேப்பிலை நல்லா ஓரளவுக்கு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா சுண்டை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை மட்டும் தான் நம்ம பொண்ணு இடத்துல வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மாயலை, புளியலை இதெல்லாம் நம்ம பச்சையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கருவேப்பிலை மிக்சியில் ஊற்றிடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வறுத்தெடுத்து அதில் இருக்கிற எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஊற்றதுனால கொஞ்சம் நல்லா வந்து நல்லா நைஸாக வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி சுத்தமாக அந்த இடத்துல வெட்டிட்டு மம்பட்டியில் இந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழி வெட்டி அதை மண்ணிலேயே நம்ம அடுப்பு செஞ்சு சமைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இயற்கையாக வேலை செஞ்சு பாருங்கள். இயற்கையாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது. என்னென்ன நோய் வருது? சக்கரை நோய், நீரிழிவு நோய், புற்றுநோய், எத்தனை நோய் வருது. இந்த மாதிரி இயற்கையாக இருந்த பாருங்கள். சுற்றியும் கண்ணு கத்தனை தூரம் வரணும். காடு, வாழைப்பூட்டு, என்ன தான் சிட்டி இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அருமையாக இருக்குது. எங்கள் தாத்தாலாம் 100 வருஷம் உசுரோட இருந்தார். ஆனால் நம்ம இன்றைக்கி 70 வருஷம் 80 வருஷத்துலேயே இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் என் காலகட்டத்தில் என் பேர பிள்ளைங்க எல்லாமே என் நானு உட்பட 40 வயதுல இறந்துடும். காரணம் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபுட்டு. ரொம்ப மூச்சு வருதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்கிறாங்களே. அதுதான் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களாம் விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயமே நினைப்பாங்க. வந்து செஞ்சு பாருங்கள். இதுதான் நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ. இல்லை ஏதாவது நிறைய வகை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு இப்போ இலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த இலை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக வாட்டுறோம்னா அப்போ தான் நம்ம மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறப்ப அந்த இலை கிளியாமல் இருக்கும். அதுக்காக அந்த இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இலையை நல்லா வாட்டி எடுத்துச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ இலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரோல் பண்ணுறப்ப கிளியாது. இலையை வச்சுட்டு இப்போ இந்த நம்ம நல்லா கட்டையை வச்சு எரி விட்டுடலாம். அப்போ தான் அந்த கறியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். கறி வச்சு தான் அந்த மீனை நம்ம கிரில் பண்ண போகிறோம். கறி நல்லா எரிஞ்சு கறியாக மாட்டோம். அதுக்கடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு மசாலா தடவி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த மீனில் நல்லா உப்பு மிளகு அரைச்ச மிளகுலாம் போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்தெலாம் நம்ம இதில் வந்து தடவி திருப்பியும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். வாங்க மசாலா தடவை. பார்த்தீங்களா
அரைச்சு வச்ச சாந்து எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவை மீன் ஃபுல்லாக நல்லா தடவ போகிறோம். நல்லா அந்த சந்தெல்லாம் நம்ம நல்லா தடவணும். எந்த அளவுக்கு மசாலா உள்ளுற போதோ அப்போ தான் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தயாரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இயற்கை கூடையோட கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் மசாலா தயாரித்து நம்ம இயற்கை மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மசாலா நல்லா உள்ற நல்லா பாருங்கள் வயிற்றுக்குள்ள குடல் எடுத்ததுக்கப்புறம் உள்ற நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 10 to 5 minutes இது நல்லா எந்த அளவுக்கு காய வைக்கிறோம் அந்த அளவுக்கு நல்லா மசாலா உள்ள இறங்கும். இப்போ லைட்டாக எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே புழிஞ்சு விட்டுங்க. மசாலா ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சாப்பிட்றதுக்கு ஆர்வத்தை தூண்டுது அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மீன் நல்லா காஞ்சி மசாலாலாம் உள்ள இறங்கிடுச்சு. இப்போ இந்த மீனை நம்ம ரோல் பண்ணி சூடு பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த இலை இந்த இலை இப்போ வந்து பார்த்தா வச்சாச்சு. இப்போ இந்த நல்லா வாழலையை சுருட்டி இப்போ நம்ம மீனை நல்லா ரோல் பண்ணி கட்ட போகிறோம். நல்லா மடிச்சுட்டு ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினிய ரோல் இதை வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். என்ன தான் நம்ம இலையை வச்சு கட்டினாலுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா இலை காஞ்சி ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் ஏற்கனவே வாட்டியிருக்கோம். நம்ம நெருப்பை திருப்பி சூடு பண்ணுறப்ப இலை எரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த ரோல். எதுக்காக ரோல் பண்ணோம்னா அப்போ தான் ஈவனாக ஹீட் பரவும் அதுக்காகவும் சீக்கிரம் வேகிறதுக்காகவும். நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணலாம் சூடு பண்ணி அப்படிதான் எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் போட்டு அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சிட்டோம். இதெல்லாம் எதுக்கு அரிஞ்சு வச்சுக்கிறோம்னா இலையில வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மீன் வந்துருச்சு. இப்போ மீனை திருப்பி போடலாம். அப்போ தான் ரெண்டு சீனி நல்லா கேட்கும். அப்பப்போ நல்லா அடுப்பை கிண்டி விட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஈவனாக எல்லா பக்கமும் நெருப்புற மாதிரி கிண்டி விட்டுங்க. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. நல்லா புகை எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த வேவர் சவுண்டு பாருங்கள் அப்படி நல்லா கேட்குது. இப்போ பாருங்கள் மீன் ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 minutes வேக போட்டால் நல்லா வெந்தும் நல்லா வெந்துடும். சாப்பிட்றது ரெடி ஆகிடும். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மீன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம். அப்படிமா பாருங்க செம்ம ஸ்மெல்லியா. எப்படி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அப்படி பூவாட்டு வந்திருக்கு. எப்படி எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுத்தில் பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் கேரளா ஸ்டைலில் சமைச்சிக்கோம். இங்கே பாருங்கள் இது பூ மாதிரி வந்திருக்கு. சூப்பராக இருக்க போகுது. வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மச்சான் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நல்லா எடுத்து கொஞ்சம் சாப்பிட்றாங்க. கேரட் வாயில் ஆஹா என்ன ஒரு வாசனை.
அது கூட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துங்க. மீன் அருமையாக இருந்ததுமாப்பா, சரியான டேஸ்ட், சூப்பராக இது. இதே அந்த மூலிகை இதெல்லாம் போட்டல அதெல்லாம் அருமையாக இருந்துருக்கு. மீன் அருமையாக இருந்துருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்கள் நீங்கள் நம்ம லெவலில் பாருங்கள், அப்படி உழுந்து எப்படி விட்டுட்டு பாருங்கள். மீன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டைலில் மீன் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், கேரளா ஸ்டைலில். பட் நமக்கு ஒத்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மீன் எப்படி சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்க முள்ளு மட்டும் அப்படி தனியாக தெரியுது பாருங்க, எவ்வளோ பெரிய முள்ளு முள்ளு மட்டும் தனியாக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துருக்குமாப்பா. இங்கே பாருங்க அடியில் பாருங்க, அப்படி கறியில் அப்படி தனியாக வருது பாருங்க, அடியில் ஜூஸியாக இருக்கு. என்ன நல்லா வந்துருக்கு, அரை மணி நேரம் வந்துருக்குமா? கண்டிப்பாக சுகராக ஹாஃப் அன் அவர் வந்துருக்கும். இந்த ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள், இதில் எந்த ஒரு கலப்படமே இல்லை, எல்லாமே இயற்கை முறையில் நம்மளே அரைச்சி நம்மளே கிராமத்தில் என்ன கிடைக்கும். எண்ணெய் ஊற்றி இருக்கும், நெய் ஊற்றி செஞ்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து அது ஒரு வேறு ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சி, நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சிருந்துச்சுன்னா எண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்திங்க. எதுனா கருவேப்பில் வறுக்கிறப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதாவது நெய் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு வந்து இந்த செஞ்சால் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் அதில் செஞ்சோம். சுட்டனால வந்து அந்த மேலே அந்த வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் முத முத ஃபீஸ் சமைச்சு நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். ஏன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தவங்க காசுல சாப்பிட்றதுனா நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது உங்களை எடுக்கல, அதை நாயை கவர் பண்ணிட்டு இருந்தேன். சுட்டு முடிச்சு சாபம், அந்த நாய்க்குட்டிங்களோட சாபம். ரொம்ப அளவு நல்ல அதிகமாக இருக்குமா, லைட்டு கீழே. டேய் அவ்வளே அவ்வளே, இதை பண்ணுங்க அண்ணா. நான் அண்ணா ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். யார் பெற்ற மகனோ. இப்போ நம்ம காவேரி ஆத்துல பிடிச்ச மீனை. ஏ மகேந்திரா.